காலங்கள் கடந்து ஆசீர்வதிக்கிற தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. நீங்க இழந்த ஆசீர்வாதங்கள், இழந்த வருஷங்கள், இழந்த சமாதானத்தை மீண்டும் அவர் புதுப்பித்து நம்ம வாழ்க்கையில நிரப்பி நிறைவாக்கி திருப்தி அடைய வைத்து ஆசீர்வதிக்கிற தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கடந்த காலத்தில் இருந்த ஆவிக்குரிய வாழ்க்கை காட்டிலும் வருகிற நாட்களில அமீன் ருசி உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையாக, ஆவிக்குரிய அபிஷேகத்தினால் நிறைந்து கர்த்தருக்கென்று பிரகாசிப்பிக்கிற ஒரு ருசி உள்ள, ஒரு மனம் வீசுகிற ஒரு உப்பாக, ஒரு சாரமுள்ள உப்பாக, ஒளியாக இந்த உலகத்தில் சுடர்வீடுகளாக கர்த்தர் உங்களையும் எண்ணிக்கொண்டு பயன்படுத்துவார். அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில கூட அநேக நேரத்தில் நம்மளுக்கே தெரியாத அநேக தேவைகள், நம்மளுக்கே தெரியாத அநேக பிரச்சனைகளை அவர் தீர்த்து வைக்கிறார். அல்லேலூயா. நம்மளுக்கே தெரியாத, நம்மளுடைய எண்ணத்துக்கே வராத, நம்மளுடைய பார்வைக்கே வராத அநேக தேவைகள் அவனுக்காக இயேசு கிறிஸ்து அவர் மகிமை ஐஸ்வரியத்தின்படி அவர் நிறைவாக்கி கொண்டிருக்கிறார். நம்மள தேவைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். திருப்தி அடைந்து இப்பொழுது நீங்கள் திருப்தி அடைந்திருக்கிறீர்கள். திருப்தி எப்போ வரும்? குறைகள் நம்ம வாழ்க்கையில் குறை இருக்கும் பொழுது நிறைவாகும் போது தான் திருப்தி ஆகும். அப்படிதானே? நிறை குறைவு நம்ம வாழ்க்கையில் எல்லா பகுதியிலுமே ஏதோ ஒரு எந்த பகுதியில் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு பகுதியில் குறைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். அந்த குறைவுகள் எப்பெல்லாம் நிறைவாகுதோ அப்போது நம்ம வாழ்க்கையில் திருப்தி அடைவோம். இதெல்லாம் திருப்தி இல்லாத வாழ்க்கையாக தான் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே. அப்போ இந்த திருப்தி அடைந்திருக்கிறே பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ரோமர் 15:13 அது உன்னால அங்கே சொல்லப்பட்டிருக்கும், நிரப்பப்படும். அந்த திருப்தி எப்படி என்ன பண்ணப்படும்னா, பரிசுத்த ஆவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலும் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. பாருங்க, அது அங்க குறைவை நிரப்பும் போதுதான் அங்க ஒரு திருப்தியே வரும். அப்படிதானே? அப்ப எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினால உங்களை நிரப்புவாராக. இந்த உலகத்தின் உலக பண தேவைகள் அது இதுன்னு சொல்லப்படலை. எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினால் நம்மளை நிரப்புவாராக. என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்திலும் நிறைந்தவர்களும் சகல அறிவினால் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொரு புத்தி சொல்ல வல்லவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் உங்களை குறித்து எச்சரித்திருக்கிறேன். அல்லேலூயா. நம் நற்குணத்தில் நிறைந்தவர்களா இருக்க வேண்டும், சகல அறிவுல நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்தின் தேவன், நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக, திருப்தி அடைவார்களாக. அல்லேலூயா. பாருங்க, நாட்கள் கூட யோவான் 2 என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 2 அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ரொம்ப அருமையா இருக்காங்க. அங்க முதல் அற்புதமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கானான் கல்யாண வீட்டில் தான் நடப்பிக்கிறார். நமக்கு தெரியும், திராட்சை ரசத்தை வெறும் தண்ணியே திராட்சை ரசமாக ஆண்டவர் மாற்றார். பாருங்க, 1 வர பாருங்க, யோவான் 2 3 நாளிலே கலிலேயாவில் உள்ள கானான் ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால் இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டு இருந்தார்கள். எந்த கல்யாணத்துக்கு? அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இன்விடேஷன் கொடுத்து, பத்திரிகை கொடுத்து, ஆமா, இயேசு கிறிஸ்துவும் அவர் சீஷர்களையும் அந்த கல்யாண வீட்டுக்கு அழைத்திருந்தார்கள். அழைக்காத வீட்டுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போக மாட்டார். ஆமா, நம் கதவை திறந்தா, இதோ வாசப்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், வாசப்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் திறந்தால் அவனோடு கூட பிரவேசித்து நான் போஜனம் பண்ணுவேன் தான் ஆண்டவர் சொல்றேன். ஆண்டவர் கதவு தட்டுற தெரிஞ்ச ஆண்டவருக்கு கதவு உடைச்சிட்டு உள்ள வர தெரியும். அவர் அப்படி பண்ண மாட்டார். அவர் நீதியின் தேவன், எல்லாமே நீதியின்படி செய்கிற தேவன். பிசாசன் தான் கேட்காமல் உள்ள வருவான். ஆண்டவர் நம்மளுடைய பர்மிஷன் கொடுத்ததான் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில வருவார். அதுதான் ஜெபம். இந்த கல்யாண வீட்டில் அவர்கள் அழைக்கிறார்கள். அழைச்சதுனால்தான் அவர் வருகிறார். அழைப்பது என்பது, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில வாங்க, என் குடும்பத்தில் வாங்க, என் பிள்ளைகள் மத்தியில் வாங்க, என்னுடைய பொருளாதாரத்துல வாங்க, என்னுடைய வாழ்க்கையில வாங்க, என்னுடைய ஊழியத்தில் வாங்க, என் ஆவி ஆத்மா சரீரத்துல வாங்க என்று அனுதினம் அழைக்க வேண்டும். ஒரு கல்யாண வீட்டுக்கு எப்படி இன்விடேஷன் கொடுத்து வாங்க, என் கல்யாணத்துக்கு வாங்க என்று கண்டிப்பா வரணும் அப்படி சொல்றீங்களே, அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுதினமும் அவரை நம்ம அழைக்க வேண்டும் நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல. அல்லேலூயா. இயேசுவின் அவருடைய சீஷரும் அந்த கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். பாருங்க, இங்க வந்து அவங்க அம்மாவை மரியாதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இயேசப்பா சொல்றாரு, ஸ்திரியே. அம்மான்னு சொல்லல, ஸ்திரியேன்னு சொல்றாரு. ஏன் ஸ்திரியே சொல்றாங்க பாருங்க, அவரு பிற்காலத்துல இது போல இந்த மாதா, இந்த மரியா என்ற ஒரு வழிபாடுகள், ஒரு அவர்கள் அது வந்து கடவுள் என்று
அவர்கள் அநேக பேர் வழிபட்டு கொண்டிருக்கிறார். மாதா மாதா வந்து கடவுளும் கிடையாது, மரியாளும் கடவுளும் கிடையாது. ஒரு கலெக்டருக்காருனா கலெக்டருக்கு தான் பவர் இருக்கும், கரெக்டுங்களா? கலெக்டர் வந்து ஆளுக்கிற தன்மையை பவரை கொடுத்துருப்பாங்க. கலெக்டரோட அம்மாவுக்கு இருக்குமா? கிடையாது. கலெக்டரோட அம்மா கலெக்டரோட அம்மான்னு அவங்க சொல்லிக்கலாம். அவங்க வந்து வளர்த்துருக்காங்க, பண்ணியிருக்காங்க, ஓகே. அதே போல தான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தை பெற்றெடுப்பதற்கு ஒரு கன்னியாக மரியாலை, மரியாள் அவங்க நல்ல ஒரு கிருபை பெற்றவங்க தான். அவங்க கிருபை பெற்றவளே என்று லூக்கா ஒன்னாம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க கிருபை பெற்றவங்க தான், அவங்க வந்து கத்தரால தயவு பெற்றவங்க தான். ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தை பெற்றெடுப்பதற்கு அது பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம் தான். அல்லேலூயா. எப்படி பேதுரு ஒரு பாத்திரமா கர்த்தர் பயன்படுத்தினார், எப்படி தானியேல் கர்த்தர் எப்படி பயன்படுத்தினார், எப்படி ஏசையா எப்படி பயன்படுத்தினார், எப்படி சாமுவேல் தாவீது எப்படி பயன்படுத்தினார், அதே போலதான் மரியாள ஆண்டவர் பயன்படுத்தினார். மரியாள வந்து ஒரு தெய்வம் கிடையாது, அவங்க கடவுள் கிடையாது. அவங்க கடவுளை இந்த உலகத்தை கொண்டு வந்து ஒரு பாத்திரமாக பயன்பட, அது அவங்களுக்கு கொடுத்த ஊழியம். அவங்க கர்ப்பத்துல கர்ப்பத் தரித்து அவங்க கொண்டு வந்தாங்க. அதனால வந்து அவங்க கடவுளா காலத்துல வணங்கிடக்கூடாது என்பதற்காகவே அவர் அங்க ஸ்திரீன்னு சொல்றாரு. ஒன்னொரு இடத்துல மரியாதை பார்த்த ஆண்ட ஸ்திரீ சொல்லுவார். எங்க சொல்லுவார்? கல்வார் சிலுவையில ஏழு வாரத்துல ஒரு வாரத்தை சொல்லுவாரு. அந்த யோவானை பார்த்து, யோவான் பார்த்து, இதோ உன் தாய், அங்க வந்து ஸ்திரியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லப்பட்டிருக்கோம். அங்க ஸ்திரியே அப்படி ஆண்ட சொல்லுவாரு. அப்போ அம்மான்னு சொல்ல மாட்டா, ஸ்திரியே. ஆமா, அவருதான் உலக ரட்சகர், அவதான் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவருடைய நாமத்தினால்தான் நமக்கு ரட்சிப்பு, பாவம், மன்னிப்பு இருக்கிறது அன்றி, நம்ம மரியாள் நாமத்தினாலும் மரியாள் நம்மளுக்கு எந்த ஒரு காரியங்களும் செய்யல. அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவே அவங்க வந்து உலகத்தை பிறப்பதற்கு ஒரு பாத்திரம் தான் பயன்படுத்தப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்து ரத்தினால்தான் நமக்கு மீட்பு, ரட்சிப்பும், நித்திய ஜீவனும் உண்டு. ஆனால்தான் அவன் இருந்து அங்க ஸ்திரியன்னு சொல்றாரு. இவங்க திராட்சை ரசம் குறைப்பட்டது இயேசு கிறிஸ்து வந்து இவங்க வந்து போய் சொல்றாங்க, நீங்க ஸ்திரிய எனக்கும் உனக்கு என்ன, நான் என்னுடைய வேலை ஒண்ணு வரவில்லை, நீ அப்படி சொல்லிட்டு அங்க சொல்றாரு. அப்புறம் அங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க, அஞ்ச வசனம், அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். ஆறாம் வசனம், யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க ஆறு கற்சாவடிகளே அங்கே வைத்திருந்தது. பாருங்க, ஆறு கற்சாவடிகள், ஒரு தொட்டி மாதிரி. நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது நம்ம அந்த காலத்துல தொட்டி எல்லாம் வச்சிருப்பாங்க, அது வெளியில போயிட்டு வரும்போது காலெல்லாம் கழுவிட்டு தான் உள்ள வருவாங்க. அது போல ஆறு கற்சாடிகள் தொட்டி போல இருக்கிறது. அந்த ஒவ்வொரு தொட்டியிலும் வந்து ரெண்டு குடம் தண்ணி ஊத்தலாம், இல்லைன்னா மூணு குடம் தண்ணி ஊத்தலாம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை அந்த ஆறு தொட்டியில ரெண்டு குடம் தண்ணி ஒரு ஒரு தொட்டியில ஊத்தினாங்க என்றால் மொத்தம் அவங்க 12 குடம் தண்ணி ஊத்திருப்பாங்க. ஒருவேளை மூணு குடம் தண்ணி அந்த தொட்டியில ஊற்றிருப்பார்கள் என்றால் அதுல வந்து 18 குடம் தண்ணி ஊத்திருப்பாங்க. ஒருவேளை ரெண்டு தொட்டியில ரெண்டு குடமும் மீதி 4 இருக்கிற தொட்டியில அந்த கற்சாடியில மூணு குடம் தண்ணி ஊத்திருந்தாங்கன்றா, அந்த கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா ரெண்டு அது ஒரு 4 குடம், அது வந்து 4 × 3 அது ஒரு 12 குடம், மொத்தம் 16 குடம் ஊத்திருப்பாங்க. சோ எப்படி ஒரு 2 குடம் ஊத்திருக்காங்களோ இல்ல 3 குடம் ஊத்திருக்காங்களோ, எப்படி அவங்க ஊத்திருக்காங்க, அதிகபட்சமாக 18 குடம் ஊத்திருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அங்க தண்ணீர் ஊத்து சொல்றாரு. யூதர்கள் தங்கள் சுத்திகரிக்கும் முறைவின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்து இருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். தண்ணீரை நிரப்ப சொல்றாரு. சும்மா வெறும் தண்ணி திராட்சை ரசம் தான் குறைஞ்சு போச்சு. ஆனா அவர் என்ன சொல்லியிருக்கணும், பக்கத்துல எங்க சூப்பர் மார்க்கெட் இருக்கு, எங்க திராட்சை ரசம் எங்க விற்பாங்க, எங்க கிரேப் ஜூஸ் விற்பாங்க, அங்க போயிட்டு வாங்கினுவாங்க, இல்ல எங்க திராட்சை பழம் விற்பாங்க, அங்க போயிட்டு வாங்கினுவாங்க, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்த புளியெல்லாம், அது அவர் சொல்லாம பக்கத்துல இருக்கிறது வச்சு கர்த்தர் அற்புதம் செய்கிறார். வெறும் தண்ணீரை அங்க ஊற்ற சொல்கிறார். தண்ணீரை ஊற்றி அவர் நிறைய நிரப்புகிறார்கள். அல்லேலூயா. உங்களை எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. திருப்தி அடை வைப்பதற்காக அவங்க கல்யாண வீட்டுக்கு குறைவுபட்டு இருக்கிறது. யாரும் எந்த ஒரு காரியங்களும் குறையாயிடுச்சுன்னு சொல்லக்கூடாதுல்ல. ஒரு கல்யாண வீட்டுல பாத்தீங்கன்னா எது சக்சஸ் ஒரு வெற்றின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கொடுக்குற அவங்க சாப்பாடும், அவங்க கொடுக்குற ஆமாம், அதுக்கப்புறம் ஜனத்தை அந்த கல்யாண வீட்டில் நிறைய எவ்வளவு ஜனம் வந்திருக்காங்க, அதுதான் அந்த கல்யாணத்துக்கான ஒரு வெற்றி. ஆமீன். ஜனமும் வந்திருக்கணும், அவங்க கொடுத்த சாப்பாடும் நல்லா இருக்கணும். அதுதான் ரொம்ப ஒரு ஃபங்க்ஷன்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆமீன். அப்ப இந்த ஃபங்க்ஷன் குறைவே இருக்கக்கூடாது, சாப்பாடு குறைய இருக்கக்கூடாது, திராட்சை ரசம் குறைய இருக்கக்கூடாது. ஆனா குறை வந்து விட்டது, குறை வந்து விட்டதான் அங்க தண்ணீர் ஆண்டவர் நிரப்ப சொல்ற. பாருங்க 8 வசனம், அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முன்பு பந்தி விசாரிப்பு காரண இடத்துக்கு கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று
தண்ணீரை மொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததனால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளன் அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு அதே வார்த்தை வந்து பாருங்க, நீங்க திருப்தி அடைந்தீர்களே என்றுதான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இதுல ஒண்ணு குறைந்தீர்ல, நீங்க திருப்தி அடைந்திருக்கிறீர்களே. பாருங்க, முன்பு எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். பாருங்க, அந்த என்ன சொல்ல வராது, அந்த தண்ணி அந்த முண்டு கொடுத்தா தெரியுமா திராட்சை ரசத்தை, அவருக்குதான் தெரியும், அவருக்குதான் வெறும் தண்ணி திராட்சை ரசம் மாறுக்குன்னு தெரியும். ஆனா பந்தி விசாரிப்பு பந்தில எத்தனை ஊத்துறான் பத்தியா, அவனுக்கு தெரியாது எப்படி வந்துச்சு தெரியாது. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், ஊத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சத்து குடிச்சு பார்க்கணும், குடிச்சு பார்த்துட்டு செம்ம டேஸ்ட் ஆகுது அந்த திராட்சை ரசம், அவனுக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆமா, இப்போ ஒரு சில வீட்டுல ஒரு கல்யாணத்துல போனா ஒரு பிரியாணி பந்தி விடும்போது என்ன பண்ணுவாங்க, பந்தி வந்து பிளேட் எடுத்து கொடுக்கணுங்க, அவங்களுக்கு தெரியாம ஒரு பீஸோ இல்ல சாப்பாடு எடுத்து வாயில போட்டுப்பாங்க கூட. அது போல இந்த பந்தி விசாரிப்புக்காரன் என்ன பண்றான், பந்தி விடுறவன் அந்த திராட்சை ரசத்தை குடிச்சு பாக்குறான். எனக்கு தெரிஞ்சு அவன் ஸ்டார்டிங்ல இருந்து ஒவ்வொரு பந்தியிலும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனாதான் வந்து ஐயோ ஒரு நல்ல டேஸ்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் இன்னும் குறைஞ்சிது, அதுக்கப்புறம் திராட்சை ரசம் இன்னும் டேஸ்ட் குறையாது, அதான் முடிஞ்சு காலியா போகுது அப்படின்னு நினைச்சிருப்பான். இல்ல, அவன் குடிச்சு பாக்குற செம டேஸ்ட் ஆகுது, ஏன்னா அவனுக்கு தெரியாது இல்ல. உடனே மணவாளன் கிட்ட போய் கேக்குறான், என்ன கேக்குறான், எல்லாருமே முன்புதான் நல்லா ருசி உள்ள திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க, நீரோ பின்னாடி கடைசி வரைக்கும் நீங்க ருசி உள்ளதா குடிக்கிற, அது எப்படி உன்னால மட்டும் முடியும், பின்னாடி போக போக கூட்ட வரும்போது தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தானே கலந்துருக்கும், உன்னோடய தண்ணி கலந்து தான் கொடுத்துட்டோம், இப்ப திடீர்னு பார்த்தா சம ருசி உள்ளதா இருக்குது, எங்க இருந்து வந்ததுன்னு மணவாளன் கிட்ட போய் கேட்கறான். மணவாளன் பேக்க பேக்கன்னு முழிக்கிறாரு. எல்லாரும் கவனிங்க, இந்த திராட்சை ரசம் குறைந்தது மணவாளன் வீட்டுக்கும் தெரியாது, மணவாட்டை வீட்டுக்கும் தெரியாது, மாப்பிள்ளை வீட்டுக்கும் தெரியாது, பொண்ணு வீட்டுக்கும் தெரியாது. அதான் கலையிலிட்டு பொண்ணு வீட்டுக்கும் தெரியாது, மாப்பிள்ளை வீட்டுக்கும் தெரியாது. அந்த அவங்களுக்கு தெரியாத தேவையை ஆண்டவரை சந்திக்கிறார். பாருங்க, ஆண்டவரை சந்திக்கிறார், போயிட்டு இந்த பந்தி விசாரிப்புக்காரன் தான் கேட்கறான், முன்புதான் நல்லா ருசி உள்ள திராட்சை ரசம் இருக்கும், ஆனா நீங்க பின்னாடி வரைக்கும் நல்லா குடிக்கிறீங்க எப்படி. ஆனா அவனுக்கு புரியல, நம்ம காலி அடிச்சுதான் சொன்னாங்க, ஆனா இப்ப திடீர்னு எப்படி வந்து அவனுக்கு தெரியல. அநேக நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்கும் தெரியல, பொண்ணு வீட்டுக்கும் தெரியல, திராட்சை ரசம் குறைந்தது, தேவநாயக கர்த்தர் அவர்கள் தேவைகளை சந்தித்தார், திருப்தி அடை செய்தார், அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில கூட அநேக நேரத்துல நம்மளுக்கே தெரியாத அநேக தேவைகள், நம்மளுக்கே தெரியாத அநேக பிரச்சனைகளை அவர் தீர்த்து வைக்கிறார், அல்லேலூயா. நம்மளுக்கே தெரியாத, நம்மளுடைய எண்ணத்துக்கே வராத, நம்மளுடைய பார்வைக்கே வராத அநேக தேவைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மகிமன் ஐஸ்வரத்தின்படி அவர் நிறைவாக்கி கொண்டிருக்கிறார், நம்ம தேவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நமக்கே தெரியாம நம்ம சூழ்ந்து வருகிற அநேக பிரச்சனைகளை போராட்டங்கள் அவ்வளோ நமக்கே தெரியாம நாம் ஆராதிக்க ஆராதிக்க துதி செய்ய தொடங்கின போது எதிரிகள் தங்களுக்குள்ளாக வெட்டுண்டு கருத்துல மடிய செய்வராக. ஆமே, நம்மளுக்கே தெரியாத ஆமே அநேக தேவைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்தித்துக் கொண்டிருக்கிறார், நம்மளுக்கே தெரியாத அநேக பிரச்சனைகளை நம்ம விட்டு விலக்கி கொண்டிருக்கிறார், நமக்கே தெரியாத அநேக வியாதிகள் நம்ம கடந்து போகும்போது அவர் அதை குணமாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மணவாளன் வீட்டுக்கும் தெரியல, மணவாட்டி வீட்டுக்கும் தெரியல, திராட்சை ரசம் குறைந்தது, ஆனா அவர்களின் தேவைகளை இயேசு சந்திச்சார். எப்படி சந்திச்சார்? அந்த கல்யாண வீட்டுக்கு அவர் அழைத்தார்கள், அவர் கல்யாண வீட்டுக்கு அவர் அழைத்தார்கள், இன்விடேஷன் கொடுத்து பத்திரிகை கொடுத்து அந்த கல்யாண வீட்டுக்கு அழைத்தது போல நீங்க நானும் அழைக்க வேண்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா, ஜபத்துல போயிட்டு அழைக்கணும், என் குடும்பத்தில் வாங்க, என் பிள்ளைகள் மத்தியில் வாங்க, என்னுடைய பொருளாதாரத்தில் வாங்க, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் என் பிள்ளைகள் மத்தியில என்னுடைய ஊழியத்தில் வாங்க என்று அழைக்கும் பொழுது நமக்கே தெரியாத தேவைகள் அவர் நமக்கே தெரியாமல் அவர் சந்தித்து முடிக்கிறார். நம்மளுக்கே தெரியாது வருகின்ற பிரச்சனைகளை வியாதிகள் நமக்கே தெரியாமல் அவர் குணமாக்கி கொண்டு பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அடுத்தது இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. ஒரு திராட்சை ரசம் வர வேண்டும் என்றால், ஒரு திராட்சை ரசம் வர வேண்டும் என்றால் அந்த திராட்சை பழங்களை எடுத்து புழிஞ்சி பதப்படுத்தி அது ஒரு சில வருடங்கள், ஒரு வருடமோ ரெண்டு வருடமோ மூணு வருடங்களோ பதப்படுத்தி வைத்தாதான் அந்த திராட்சை ரசம் ருசி உள்ளதா வரும். இன்னைக்கே எடுத்து திராட்சை ரசத்தை புழிஞ்சீங்கன்னா, திராட்சை எடுத்து புழிஞ்சீங்கன்னா அந்த திராட்சை ரசம் ருசி உள்ளதா இருக்காது. அது வந்து ஒரு சில வருடங்கள் பதப்படுத்தி விற்பாங்க. அப்போ குறைஞ்சது ரெண்டு மூணு வருஷம் பதப்படுத்தி வச்சாதான் அந்த திராட்சை ரசமே ருசி உள்ளதா இருக்கும். அப்படி என்றால் இவர் ஆண்டவர் கொடுத்த வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாக, அது ருசி உள்ள திராட்சை ரசமாக ஆண்டவர் அங்க கொடுக்கிறார்.
அப்போ ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்பாக அந்த திராட்சை பழத்தை புழிஞ்சு அதை ரசமாக்கி பதப்படுத்தி வைத்தாதான் சுகம் அந்த டேஸ்ட் கிடைக்கும். ஆமேன். பாருங்க, காலங்கள் கடந்த ஆசீர்வாதங்களை என் தேவனாய் கர்த்தர் ஒரு செகண்ட் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்னாடி பதப்படுத்தி வைத்தாதான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். ஆனால் அவர் ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய காரியங்களை ஒரு செகண்ட் கர்த்தர் பண்ணி வைக்கிறார். நீங்களும் நானும் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் ஒரு வருடங்களுக்கு முன்னாடி, 5 வருடங்களுக்கு முன்பாடி, 10 வருடங்களுக்கு முன்பாக கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நாட்கள் ஒரு செகண்ட் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஒரு செகண்ட்ல கர்த்தர் கொடுக்க முடியும். நீங்க இழந்த ஆசீர்வாதங்களை, இழந்த காரியங்களை, இழந்த வருஷங்களை அவர் ஆண்டவர் கூட்டி கொடுக்க தேவநாயக கர்த்தர் அவரால் எல்லாமே கூடும். அல்லேலூயா. எனக்கு குழந்தை இல்ல, 6 வருஷம் குழந்தை இல்ல, ஆனா என்ன பண்ணாரு, மீண்டும் ஆண்டவர் அந்த குழந்தை கொடுத்து 1க்கு 2 குழந்தையா கொடுத்து குறைவு ஆண்டவர் நிறைவாக மாற்றுகிறார். அல்லேலூயா. காலங்கள் கடக்கலாம், காலங்கள் கடந்த ஆசீர்வாதங்கள், காலத்துக்கு முன்னாடி பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் நம்ம தடை பண்ணி இருக்கலாம், பெற்றுக்கொள்ளாம இருக்கலாம். ஆனா இந்நாட்களில ஆண்டவர் கொடுக்கிற வல்லமுள்ள தேவனாகவே இருக்கிறார். 2-3 வருடங்களுக்கு முன்பாக பதப்படுத்தி வைத்தாதான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையை திருமணமாகி, என்னுடைய வாழ்க்கையை குடும்பம் இப்படி இருக்கிறது, எப்போ இந்த இப்படி இல்லைன்னா என் குடும்பம் இப்படி இருந்திருக்குமே, இந்த வியாதி வரல என் குடும்பம் எப்படி இருந்திருக்குமே, இந்த கஷ்டங்கள் வரல என் குடும்பம் எப்படி இருந்திருக்குமே, நாங்க வாழ்ந்திருப்போமே, இப்ப நாங்க தாழ்ச்சியா இருக்கிறோமே. நீங்க சோர்ந்து போவாதீங்க. காலங்கள் கடந்து ஆசீர்வதிக்கிற தேவன், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. நீங்க இழந்த ஆசீர்வாதங்கள், இழந்த வருஷங்கள், இழந்த சமாதானத்தை மீண்டுமாக அவர் புதுப்பித்து நம்ம வாழ்க்கையில நிரப்பி நிறைவாக்கி திருப்தி அடைய வைத்து ஆசீர்வதிக்கிற தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப 2-3 வருடங்களுக்கு முன்னாடி கிடைக்க வேண்ட, பதப்படுத்தி வைக்க வேண்ட அந்த திராட்சை ரசத்தை அவர் அந்த ஒரு செகண்ட்ல வெறும் தண்ணீரை கொண்டு அவர் ருசி உள்ளதாக ஆண்டு அங்க கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. மணவாளன் வீட்டுக்கும் தெரியல, மணவாட்டி வீட்டுக்கும் தெரியல, மாப்பிள்ளை வீட்டுக்கும் தெரியல, பொண்ணு வீட்டுக்கும் தெரியல திராட்சை ரசம் குறைந்ததே. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கே தெரியாத தேவைகளை அவர் திருப்தி அடை வைத்தார். அல்லேலூயா. எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அந்த மணவாளன் வீட்டுக்கும் அவருக்கு கொடுத்தார். அவங்க வந்திருக்கிற சொந்தபந்தங்களுக்கும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினால் நிரப்பினார். முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின் ஆலயத்தின் மகிமை இன்னும் மகிமை உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் கடந்த காலத்தில் இருந்த ஆவிக்குரிய வாழ்க்கை காட்டிலும் வருகிற நாட்களில அமீன் ருசி உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையாக, ஆவிக்குரிய அபிஷேகத்தினால் நிறைந்து கர்த்தருக்கென்று பிரகாசிப்பிக்கிற ஒரு ருசி உள்ள, ஒரு மனம் வீசுகிற ஒரு உப்பாக, ஒரு சாரமுள்ள உப்பாக, ஒளியாக இந்த உலகத்துல சுடர்வீடுகளாக கர்த்தர் உங்களையும் என்ன கொண்டு பயன்படுத்துவாராக. நாம் செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், அந்த கல்யாண வீட்டுக்கு ஆண்டவரை அழைக்கிறாங்க. அல்லேலூயா. அழைக்கிறாங்க, நீங்க வாங்க என்று. நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும், அப்பா என்னுடைய குடும்பத்துல வாங்க, என் பிள்ளைகள் மத்தியில் வாங்க, என்னுடைய பொருளாதாரத்துல, என்னுடைய வேலையில, என்னுடைய ஆவி ஆத்ம சரீர மூலத்துல, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எல்லையிலும் நீங்க வாங்க என்று நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் அழைக்கும் பொழுது நம்மளுக்கே தெரியாத தேவைகளை, நமக்கே தெரியாத வருகின்ற பிரச்சனைகளை, போராட்டங்களை அவர் நீக்கி தேவைகளை சந்தித்து எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மளை நிரப்புவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்நாட்கள் எங்களை கொண்டு யாராக்கெல்லாம் பிசாசன் பிடியிருந்தும், கொள்ளை வியாதிருந்தும், கேன்சர் வியாதிருந்தும், மருத்துவர் எழுப்ப சித்தமா இருக்கிறீரோ எங்களை கொண்டு பயன்படுத்தும்படியாக சொல்லிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம்